ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷமிமாஸ் ப்ரோ டிப்ஸ். இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களா? ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வீடியோ போடாமல் வந்து ரொம்ப இருந்திருக்கிறோம் நம்ம. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு ரிசப்ஷன் கிளப்புறேன். அப்போ தான் தோணுச்சு, நம்ம மக்கள் தானே, நம்ம வந்து ஃபோனில் எடுத்தாலும் பார்ப்பாங்க, எப்படி எடுத்தாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. சரி, நான் வந்து ரிசப்ஷன்ஸ்க்கெலாம் எப்படி ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆஸ் யூஷுவல், ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர், உங்கள்கிட்ட ஒரு காட்டன் பேட் இருந்தாலும் சரி, இல்லை என்ன இருந்தாலும் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக வந்து கையாலே அப்ளை பண்ணிப்பேன், பிகாஸ் மை ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன், சூப்பர் க்ளீன். ஓகே, ஸோ டோனர் முடித்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் செபாமெட் பிராண்டோட மாய்ஸ்சரைசர் ஆர் கிளியர் ஃபேஸ் ஜெல், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன போட்டாலும் நம்ம மூஞ்சி வந்து அந்த ரிசப்ஷன் அல்லது கல்யாணம் இப்படிலாம் போகிறோன்னு, அதாவது எனக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த மூஞ்சிக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்துடணும், இல்லைனா வந்து இல்லைனா எப்படி அது? அப்படி தான் என்னுடைய மூஞ்சி, வெரி வெரி பேட் ஃபேஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நிறைய பேர் என்கிட்ட ஒரு நிமிஷம், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், வை நோ வீடியோஸ் விட்டால் வந்து ஹேஷ்டேக் போட்டுருவீங்க போல், வை நோ வீடியோஸ் ஹேஷ்டேக் ஷமிமா அப்படின்னு. அப்படிலாம் போட மாட்டீங்க, சும்மா சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ரீசன் வந்து என்னென்னா, ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன், லைக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ். ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன், அதுதான் காரணம். அண்ட் நெக்ஸ்ட், ஈவினிங்காக இருந்தாலும் நான் வந்து சன்ஸ்க்ரீன் போடுவேன், பிகாஸ் சன்ஸ்க்ரீன் வந்து வெறும் சன்கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இட் இஸ் ஃபார் ஈவன் த நார்மல் லைட், டியூப் லைட், யூவி லைட், இதெல்லாம் நம்ம மூஞ்சில் படாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் சன்ஸ்க்ரீன். அண்ட் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஸோ ஐ எம் யூஸிங் த நியூட்ரிஜினா சன்ஸ்க்ரீன். நான் வந்து இதுதான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், த பெஸ்ட். ஸ்டிக்கியாக இருக்காது, இனிஷியலி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், பட் போக போக வந்து ஸ்கின்ல வந்து நல்லா அப்சார்ப் ஆகிடும். அதுதான், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஃபேஸ் கேர் ருட்டீன் மட்டும் இல்லை, இதுதான் நம்மளுடைய ஃபேஸ் மேக்கப்பும். அண்ட் அலாங் வித் தட் லிப் பாம் போட்டுக்கிறேன், ரொம்ப ரொம்ப ட்ரை, இட்ஸ் அ டிண்டட் லிப் பாம், நிவ்யாவோடது. நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஷமிமா வந்து இவ்வளோதான் போடுவான், மற்றதெல்லாம் கண்களுக்கும் உதடுகளுக்கும் சாயம் பூசி விட்டு சென்று விடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதுதான் இப்போ நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இது போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், இவ்வளோ பந்தா தேவையா அப்படின்னு இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப நாள் ஆச்சு, உங்ககிட்ட பேசுறதுக்காகவாவது மேக்கப் போட்டுக்கலாமே அப்படின்னு பார்க்குறேன். நிறைய நாய்ஸ் இரப்ஷன் இருக்கும், ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வேறு ரூமில் வச்சு பண்ணுறேன், டக்குன்னு வந்து ஐடியா இல்லை. ஸோ நான் உட்காந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா வந்து நாளைக்கு முகூர்த்தமே முடிஞ்சு போயிடும். ஓ சாரி, இது ஒரு கிறிஸ்டின் மீட்டிங்கில், அவ்வளோதான். இது வந்து என்னென்னா, க்ரைலான் பிராண்டோட கேமஃப்ளோஜ் க்ரீம், அதாவது டெர்மா கலர். என்னோட ஷேட் வந்து D5, லைக் ஆல்மோஸ்ட் என்னோடய ஸ்கின்னோட சேம் ஷேட். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன், எல்லாம் உடஞ்ச நிலமையில இருக்கு. அண்ட் கொஞ்சம் கையில் வந்து இந்த ஃபிங்கர்ஸில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு செல்லக்குட்டி வந்திருக்காங்கல்ல, இங்கே வந்து இப்படி மேலே வச்சிட போகிறேன். ஆக்சுவலி ஒன்றும் பெருசாக கவர் ஆகாது, பிகாஸ் நம்ம அதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் இல்லை ஏதாவது சேம் கலர் கான்டூர் இப்படிலாம் போட்டால் வந்து மறைஞ்சிரும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் நம்ம பண்ண போகிறதில்லை, அதனால் வந்து அது மறையாது, கண்டிப்பாக தெரியும். அடுத்ததாக கண்களுக்கு சாயம் பூசுவோம், ஜாக்லின் ஹில் பேலட்ல இருந்து என்ன ஷேட், இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட், அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போலாம் வந்து எல்லா இடத்துக்குமே இப்படி தான் போகுது, அது யார் கல்யாணமாக இருந்தாலும் சரி, இது நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்னுடைய ஸ்கின் ஷேடே போட்டுக்கிறேன்,
நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி யாராவது எதிர்பார்த்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, போயிட்டு வாங்க தான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு சாதாரண மேக்கப் அவ்வளோதான். ஓகே, என்னுடைய ஸ்கின் டோன் அதே போட்டிருக்கிறேன், ஒன்றும் தெரியாது, ஸ்கின் டோன் போட்டாலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன கலர் பண்ணலாம், ஓகே ஒரு வித்தியாசமான கலர். ஸோ ஐ ஆம் டன் வித் தி ஐஷேட். உங்களுக்கு எதாவது தெரியுதா, இதை நான் எதுக்கு பண்ணேன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு ஏதாவது இது வெறிச்சா போட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஏதோ சும்மா கடமைக்கேன்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐ எம் யூஸிங் த மிஸ் கேர் ஐப்ரோ சி மிஸ் கிளேர் ஐப்ரோ கேக். இதுதான் யூஸ் பண்ணுறேன், மூடி இது, இதுதான் அந்த கேக்கு. ஜாஸ்தி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து மேக்கப் பண்ணுறோமோ இல்லையோ, உங்களுடைய ஐப்ரோஸை நல்லா நீங்கள் டிஃபைன் பண்ணாலே வந்து சூப்பராக இருப்பீங்க. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிவிடுவாங்க, ஐப்ரோஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ட்ரிம் கூட பண்ண வேண்டாம் ஆஃப் அன் ஆர், பட் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மூஞ்சை எடுத்து காமிக்கும் ஐப்ரோஸ். ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லைட்டிங் பத்தலை, ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. இது பண்ண உடனே நான் ரொம்ப அழகாயிட்ட மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் வரும். நெக்ஸ்ட் ஐலைனர், ஐடெக்ஸ் ஐலைனர் பிராண்ட். என்ன பிராண்ட் வாங்கினாலும் நம்மளுக்கு அது போட தெரிஞ்சாலே போதும். என்ன சொல்றீங்க, இந்த வீடியோ நான் எடிட்லாம் பண்ண போறதில்லை, அப்படியே அப்படியே எடுத்து அப்டேட் போடுறது, அவ்வளோ நம்பிக்கை. நம்ம எடிட்லாம் பண்ணாமல் போட்டால் வந்து மக்கள் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ஐலைனர் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. சில பேருக்கு வந்து ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறீங்க, கை உதறும் அப்படின்னா நீங்கள்லாம் வந்து இந்த பென் மாதிரி இருக்கும்ல ஐலைனர், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். தட் வில் பி வெரி ஈஸி, யாருனாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம். எனக்கு வந்து வெளிச்சம் பத்தாததுனால இது கரெக்டா இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஓகே, நெக்ஸ்ட் காஜல். காஜல் வந்து ரொம்ப ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடுற மாதிரி இருந்தால் நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் நான் ஒரு நார்மல் குர்தா அண்ட் பலாசோ பேண்ட்ஸ் தானே போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணல என்னுடைய காஜலை. லாக்மேயோட ஐகானிக் காஜல் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இதெல்லாம் வந்து எதுவுமே புதுசு இல்லை, சேனல் பார்த்தவங்களுக்கு இது எதுவும் புதுசு இல்லை. ஒருவேளை இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம். இவ்வளோ தின்னாலாம் நான் வைக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு தீட்டுவேன் நான். காஜலும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஐலைனர் வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி ஒன்று கொடுத்துப்பேன். ஸோ தட் கொஞ்சம் ஸ்மஜ் ஆகாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.
காலைக்கு வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அழுதா கூட அது வந்து ஸ்மட்ச் ஆகாது. ஒருவேளை ஏதாவது கீழே மேலே போயிடுச்சுன்னா ஒரு அது பேர் என்னது பட்ஸ், அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் பி வெரி ஈஸி. இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் பெரிய கண்ணாடி இருக்குல்ல அது முன்னாடி நின்று நான் வந்து திரும்ப கரெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து தெரியல என்ன ஏது கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மேக்கப்பே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் என்னென்னா வந்து ஐலைனர் காஞ்சதுக்கப்புறம் ஐலாஷஸ் ஒட்டிப்பேன், ஃபேக் ஐலாஷஸ் 30 ரூபா சவுகார்பெட். இப்போ வந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து 2 ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன் லாக்மேயோடது. ஒன்று வந்து மாஃப் பார்ட்டி, இன்னொன்று வந்து நியூ ட்ரீ. இந்த 2 ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். சிலர் வந்து இந்த அது பேர் என்ன லிப் பாமை வந்து ரப் பண்ணிவிடுவாங்க, நான் அது மாதிரியே போட போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப நானே தோல்பிச்சு கடிச்சு அது ரொம்ப ப்ளீட் ஆகி பா பாருங்க. இது போடுறதும் என்னோடய ஃபர்ஸ்ட் நான் லிப்பாம் போட்டல அதுவுமே ரெண்டுமே ஒரே கலர் தான். திஸ் இஸ் சூப்பர் டூப்பர் குட். இந்த லிப்ஸ்டிக் வந்து லாக்மே ஃபார் எவர் மேட்டோட நியூ ட்ரீம் ஷேட். எவ்ரி ஒன் ஷுட் ட்ரை இட், மஸ்ட் ட்ரை. டார்க் இது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பிகாஸ் இதுதான் அதை விட ஒரு படி மேலே டார்க்கர். அவங்களுக்கு வந்து ரொம்ப மேட்டா ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா டிஷ்யூ வந்து இப்படி வாய்க்கு நடுவில் வச்சு பண்ணாலே சூப்பராக இருக்கும். பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஸோ ஃபேஸ் மேக்கப் இஸ் ஓவர், நெக்ஸ்ட் வந்து ஹேருக்கு போயிடலாம். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா ஹேர். என்ன ஹேர் டூ பண்ண போகிறேன் அப்படின்னா நான் காட்ட முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் காட்டுறதுக்குள்ளே முடி வந்து சிக்காகி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் சிக்கெடுத்து வாடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எஸ் ஹேர் டூவும் முடிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த வெளியே கிளம்பும் போது ஹேர் டூ பண்ணுறதா ரொம்ப எரிச்சலாக வரும். ஏன்னா என்னுடைய ஹேருக்கு வந்து எதுவுமே என்னால் பண்ண முடியாது, அது வெட்டவும் மனசு வர மாட்டேங்குது, வச்சுக்கிட்டும் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் எனக்கு. ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் வந்து நான் இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என் ஃபேக் ஐலாஷஸ் வைக்கிறதுனா நான் காட்டில் பரவாயில்ல. என்ன ஆல்ரெடி நான் வந்து ஐலாஷஸ் வைக்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற லிங்க்கு, சி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சனுஷா மேடமும் எந்திச்சிட்டாங்க. இது வந்து ஒரு மாதிரி கோல்டு கலர் யோரி. இந்த இயரிங்ஸ் வந்து அவ்வளோதான் அவ்வளோதான் வீடியோ வீடியோ. ஏன் நான் கோல்டு கலர் போடுறேன் அப்படின்னா இது வந்து பேண்ட் வந்து ஆக்சுவலி ஒயிட் அண்ட் கோல்டு மிக்ஸ். ஸோ வரேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா, நான் முடிஞ்சா என்னுடைய ஃபுல் பிக்சரை வந்து கம்யூனிட்டி டாப்ல போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஓகே, பாய், டேக் கேர், மா.